இல்லை இல்லை அப்படி தெரியல ப்ரோ, அந்த இப்படி கேஸ்ட்டை சொன்னாலே அந்த மாதிரி தெரியல. இது ஒரு ரியல் இன்சிடென்ட் சொல்கிறப்ப இது இருக்கிறது எல்லார் மனசில் இருக்கிறது தான், இல்லாமல் இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு தாக்கம் தான் நல்லாயிருக்கும். அதான் சொல்லலை, சாதியை பேஸ் பண்ணி படம் வர்றது பிரச்சனை இல்லை, சாதி எதிர்ப்பு படமாக வர்றது ரொம்ப முக்கியமான தேவை இருக்குது. அப்படி ஒரு படம் இது, அந்த மையப்படுத்தின கதை தான், ஜாதி சம்மந்தப்பட்ட மையப்படுத்தின கதை தான் படத்தோட முக்கியமானது. மையப்படுத்தின கதை தான் படத்தோட முக்கியமானது. மற்றபடி படம் வச்சு மேக்கிங்கெலாம் நல்லாயிருக்கு, மியூசிக் நல்லாயிருக்கு, கரு பழனிப்பு நல்லா நடிச்சிருக்காப்புல, மற்றபடி எல்லாம் நல்லாயிருக்கு. குழந்தைங்க அவங்க அம்மாட்ட எப்படி நடந்துக்கணும், பேரண்ட்ஸ் குழந்தைங்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எல்லாமே வந்து எல்லாமே எடுத்து சொல்லியிருக்காங்க. அவர் எல்லாமே மேஜர் ரோலில் இருக்காங்க. எல்லாமே புதுசாக இருக்குது, கிளைமேக்ஸ் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்கும் சார், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இல்லை அந்த மாதிரி இல்லை சார், அது படம் பார்த்தா உங்களுக்கு புரிய என்னன்றது, சின்ன லைன் தான் அது, அது சூப்பராக டெவலப் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக படம் சூப்பராக பிடிச்சிருக்குது, வேறு லெவலில் இருக்குது. நான் கதை இப்படி இருக்கும்னு எதிர்பார்த்து வந்தேன், ஆனால் இப்படி கிடையாது. நான் எதிர்பார்த்ததோட வேறு லெவலில் இருக்குது. கருப்பரப்பு சூப்பராக நடிச்சிருக்காரு, அவரோட ரோலை அவர் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. ஜாதியை பேஸ் பண்ணிலாம் கிடையாது, இன்றைக்கி நடைமுறையில் எப்படி இருக்குதோ அது எல்லாமே எடுத்து சொல்லியிருக்காங்க. அரசியல், இப்போ நம்ம வாழ்க்கையில் டெய்லி டே டு டே லைஃப்பில் எப்படி நடந்துருக்குதோ எல்லாமே எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த இந்த ஜென்ரேஷனுக்கு இப்போ தேவையான படம் கண்டிப்பாக அந்த படத்தை எல்லோரும் பார்த்தாங்கன்னா நம்ம நடப்புற எல்லாமே தெரியும். சக்திக்கு எதிராக இந்த படம் வந்து பேசுது அப்படின்றதான், சாதி எதிர்ப்பு குறித்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் படம் வந்துட்டுருக்கு. அதில் இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணும் அப்படின்றதான். ஒரு காதல்னு வந்தாலே சாதி எதிர்ப்பு அப்படின்றது தமிழ்நாட்டில் பேசப்பட்டுருக்கு. அப்போ அந்த காதலுக்கு வந்து, காதல் தான் சாதி எதிர்ப்புக்கான ஒரே தீர்வுன்னு சொல்கிற படமாக ஒன்று இருக்குது அப்படின்றதா. கயலானந்தியினுடைய ஆக்டிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றதா. அதே போல் கருப்பழனியப்பன் வந்து ரொம்ப கச்சிதமாக அவருக்கான ரோலை வந்து பண்ணியிருக்காரு அப்படின்றதான் சொல்ல வேண்டியது. எல்லாருமே நல்லா கேரக்டராக பண்ணியிருக்காங்க. கதை வந்து எப்படி நதியின் படம் பேர் இருக்கோ அதே போல் ஃப்ளோ இருக்குது அப்படின்றது. வருத்துப்புறம் வருத்துப்புறம் டிக்கெட்டுக்கு வருத்துப்போம். படம் ரொம்ப நல்லாயிருக்கு சார். இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை சார், பரிமர் பெருமாள் சாயலெல்லாம் இல்லை. பட் கயல் ஆனந்தியை பார்க்குறதுனால மேபி அதே மாதிரி தோணலாம் அவங்களுக்கு. அகைன் ஒரு வந்து ஒரு சாதிய ஒடுக்குமுறையை பற்றி பேசுகிற படம், இதிலே கயல் ஆனந்தி இருக்கிறதுனால அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அப்படி ஒன்றும் கதையாக அப்படி எதுவும் கிடையாது, நல்லாயிருக்கு. கொஞ்சம் வெயிட் போட்டாங்க, அவ்வளோதான், நல்லாயிருக்கு. கிளைமேக்ஸ் ரொம்ப இதாக தான் இருக்குது, கச்சிங்காக தான் கொடுத்துருந்தார் கிளைமேக்ஸு. நெக்ஸ்ட்டு அது நான் எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ் தான், நான் நிறைய எதிர்பார்த்துருந்தேன், இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும், மூணு டைப்பில் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் எதிர்பார்க்கல, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆ, படம் நல்லா இருந்துச்சு. பட் இந்த கருத்து ரொம்ப எல்லாருக்கும் போய் சேரணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆ, நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் அவருக்கு தரமாக இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும், நல்லா பண்ணியிருக்காரு. ஆ, படம் நல்லாயிருக்குண்ணே. ஒரு ஜாதிய சம்மந்தமான ஒரு படம்னா, பரியரும் பெருமாளுக்கு அப்புறம் ஆனந்தி நடித்தது வந்து இந்த படத்தையும் ஒரு அவங்க கண்டென்ட் படமாக நடிச்சிருக்காங்க, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஜாதியினால உங்களுக்கு ஒத்து போகுது, ஆனால் இது வேறு கண்டனம் இல்லாமல் ஜாதியத்தை பார்த்தோன்னா அப்படி தானே இருக்கும். இது அரசியல் லாபத்துக்காக ஜாதியத்தை எப்படி பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த படத்தில். நோட நல்லாயிருக்கு. ஆ, அவர் எல்லா ரோல்லையுமே வராரு, அவரோட ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. நம்ம எதிர்பார்க்குறது எல்லாமே அதில் இருக்குது. சாங்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது, மூணு சாங் இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாம் என்ன பிடிச்சிருக்குன்னா, இன்றைக்கி நம்ம வந்து எப்படி நடந்துக்கணும், நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை எப்படி இது பண்ணணும், நம்ம வந்து நம்ம ஒரு கனவோடு போவோம், அதுக்கு என்ன தடைகள் இருக்குது, அதை எப்படி நம்ம மேற்கொள்கிறது, நம்ம எப்படி வாழ்கிறோங்கிறத எடுத்து அப்படியே தத்ரூபமாக காட்டியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாமே மதுரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ரேட்டிங் கண்டிப்பாக என்கிட்ட கேட்டால் 5-5 ரேட்டிங் தான். சூப்பராக இருக்குண்ணே, படம் நல்லா இருந்தது, அருமையாக இருக்குது படம், எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை அப்படிலாம் இல்லைண்ணா, இது வந்து அவர் டைரக்டர் என்ன சொல்ல வர்றாரோ அது கரெக்டாக சொல்லியிருக்காரு.
நல்ல அருமையாக ரொம்ப வருஷம் கழித்து நடித்தாலும் சூப்பராக பண்ணியிருக்கேன். கையில் பார்த்த மாதிரியே தான் இருக்குது அந்த இது. படம் போரில்லாம் ஆனால் படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, உண்மையில நல்லா இருக்கு. உங்கள் கருப்பழனியப்பன் சாரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா. இதில் ஒரு இல்லத்தனமான ஒரு விஷயம் நல்லா இருக்குது. அந்த அமாவாசை மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குது. முனிஷ்காந்த் சாரோட எனர்ஜியில் ரொம்ப நமக்கு பிடிச்சிருக்கு. இதில் ஒரு அப்பா கேரக்டரை கொஞ்சம் ஒரு பொறுப்பாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல, அவர் எனர்ஜியில் ரொம்ப நல்லா இருக்குது. கயல் ஆனந்துக்கு பரிகாரம் பெறுற மாதிரி இது ஒரு நல்ல படம் உங்களுக்கு. இது தான் இங்கே பச இதில் மெசேஜ் இது ரியல் இன்சிடென்ட் சொல்கிறாங்க. இது கேஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியம். பசங்களோட கௌரவம், பசங்களோட எமோஷனல், அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு இதெல்லாம் பார்க்காம நமக்கு கேஸ்ட்டு தான் முக்கியம் இருக்காங்களே. ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இது ஒரு இந்த மாதிரி படம்லாம் எனக்கு தெரியாது, இது படம் பார்க்குறப்ப தான் தெரியும் இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு நடக்குதுன்ட்டு. நல்ல கருத்து தான் எதுவுமே, எல்லாருமே பார்க்கணுங்கிறது தான். ஸோ கேஸ்ட்டு பற்றி நிறைய படம் வந்துச்சு. இந்த படத்தில் என்ன புதுசாக இருக்குது? ஆ, நிறைய படம் வந்துருக்கு. அப்படி தெரியல ப்ரோ. அந்த இப்படி கேஸ்டை சொன்னாலே அந்த மாதிரி தெரியல. இது ஒரு ரியல் இன்சிடென்ட் சொல்கிறப்ப இதுவும் நம்ம அதான் இது ஒரு இன்ஃபர்மேஷனாக இப்போ ஒரு கேஸ்டை வச்சு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அதில் ஒரு சம்பவங்கள் எடுத்து அதில் ஒரு சம்பவம் எடுத்து சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குது சார், சூப்பராக இருக்குது சார், கண்டிப்பாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் குறிப்பாக தென் தமிழகத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது மத்தியில் சாதிக்கு எதிராக இப்படிலாம் தொடர்ந்து படம் வர்றதுன்றது தமிழ்நாட்டில் ரொம்ப நல்ல விஷயமா பார்க்கப்படும். எனக்கு வந்து கயல் ஆனந்தி அவங்க நடிப்பு வந்து மிக சிறப்பாக இருந்தது. கதை நகர்வு என்பது, அதுக்கப்புறம் வந்து கருப்பழனியப்பன் அவருடைய கதாபாத்திரம் என்பது ரொம்ப நல்லா இருந்தது. கண்டென்ட் தான் நீங்கள் படத்துக்கு, இப்போ நீங்கள் கண்டென்ட் இல்லாமல் தான் நிறைய படம் வருது. கண்டென்ட்டோட படம் வந்தாலே அது வருது தானே. நன்றி. அதான் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்ற அவங்க லிஸ்ட்டில் இந்த ஒரு முக்கியமான படமாக இருக்கும். அப்படி படம் வந்து மதுரையை பேஸ் பண்ணியிருக்கு. மதுரை பேஸ் பண்ணாலே ஒரு அராஜகம் மாதிரி தான் இருக்கும். இந்த படம் எப்படி இருக்குது? அராஜகம் இல்லை, அங்கே நடக்கிறது, அதாவது எல்லா எந்த கலை கதைக்களமாக இருந்தாலுமே நடக்கிறத காட்டினா தான் ரியாலிட்டியை பேசணும் அப்படின்றதான் ரியாலிட்டி பேசியிருக்குன்னு தான் சொல்லுவேன். பொதுவாக வந்து எல்லாமே ஜாதியை பேஸ் பண்ணி தான் படம் வந்து இருக்குது. ஸோ இந்த படம் அதில் எப்படி வேறுபட்டுருக்கு? அதான் சொல்லலை, சாதியை பேஸ் பண்ணி படம் வர்றது பிரச்சனை இல்லை. சாதி எதிர்ப்பு படமாக வர்றது ரொம்ப முக்கியமான தேவை இருக்குது. அப்படி ஒரு படம் இது.